Hey students, welcome to Classic NEET Academy. இப்போ வந்து NEET 2021 rank list வெளியாயிருச்சு. நம்ம யூடியூப் சேனல் கிளாசிக் நீட் அகாடமியோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வேரியஸ் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது 7.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரலாம், என்ன மார்க் இருந்தால் கிடைக்கும், மறுபடியும் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாமே பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சு, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இப்போ ரேங்க் லிஸ்ட் என்ன வந்திருக்குது, அதை பொறுத்து. இதில் நியர் டு பர்ஃபெக்ஷன் இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட். இது நீங்கள் என்னென்னா ஃபைனல் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் தான் ஃபைனல், சரியா? இது ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதில் பாருங்கள் 7.5% ரிசர்வேஷனுக்கு என்ன கட் ஆஃப் வரும். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 4,277 சீட்ஸில் 7.5% 4,277 சீட்ஸ் ஆஃப்டர் 85%, அதில் 7.5% கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ சீட் 7.5% வருதுன்னா 320 சீட் வருது. மொத்தமாக 320 சீட்ஸ் வருது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் காலேஜில் இவ்வளோ சீட்ஸ் சேர போகிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங். இந்த 7.5% வந்ததுங்கிறது வெரி பியூட்டிஃபுல் திங். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ், 20 ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ தான் மொத்தமாகவே போயிட்டுருந்தாங்க. ஒரு 10-15 இயர்ஸில் கூட ஒரு வருஷத்தில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் போகல கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து. ஆனால் இப்போ போகிறாங்கன்னா அந்த 7.5 ரிசர்வேஷன் தான் ரீசன். 320 சீட் இருக்குது. ஸோ 320 சீட்டில் இப்போ டிவைட் பண்ணும்போது, பேஸ்ட் ஆன் த கேட்டகரி டிவைட் பண்ணும்போது, ஓசிக்கு வந்து 31%, பட் பார்த்திங்கன்னா ஓசியில் யாருமே இல்லை. ஸோ அதனால் ஓசிக்கு வந்து ஃபுல்லாக கிடையாது. அந்த ஓசி சீட்ஸையும் நம்ம என்னது, வி ஆர் டிவைடிங் இன் டு த, எங்கே டிவைட் பண்ணிடுறோம், ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரியும் ஓப்பன் கேட்டகரியில் இருந்ததையும் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு சீட்டை டிவைட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 26.5% இருக்கிறதுனால 85 சீட் அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க ஓசியில் போய் எடுக்கிற சீட்டு 45 சீட்டு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 130 சீட்டு. மொத்தமாக பிசிக்கு கிடைக்கிற சீட்டு இந்த 320 130 சீட்டு. அப்போது அவங்களோட கேட்டகரி ரேங்க் எவ்வளோ இருக்குன்னா 130 இருந்தால் பிசிக்கு கிடைக்கும். அப்போ பிசி கட் ஆஃப் வந்து 265 ரேங்க் லிஸ்ட்டை வச்சு வருது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி சேமாக வர்றதுக்கான, இது கவர்மெண்ட் காலேஜில் சேம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிசிஎம் 3.5%, அவங்களுக்கு அலாட் பண்ணுற சீட் 11, அவங்க பொது பிரிவில் போய் எடுக்கிறது 12, ஸோ 2, அப்போ மொத்தமாக 13. அவங்களோட ரேங்க் வந்து 13 இருந்தால் கிடைக்கும் கேட்டகரி ரேங்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 254 கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசி 20% இருக்கு இல்லையா, 20% ஆஃப் 320, 64 சீட்ஸ். அவங்க எம்பிசி கேண்டிடேட் வந்து பொது பிரிவில் போய் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 39. இப்போ ரெண்டே கூட்டினீங்கன்னா 103 சீட்ஸ், 103 சீட்ஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள், 103 சீட்ஸ். அப்போ 103 சீட்ஸ் அப்படின்னா எவ்வளோ அவங்களோட அவங்களோட கேட்டகரி ரேங்க். ஆனால் பாருங்கள், ஆச்சரியப்படத்தகுந்த வகையில் எம்பிசிக்கு 274 கட் ஆஃப் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 265 தான் கட் ஆஃப் வந்திருக்குது. ஸோ இது எல்லாமே ரேங்க் லிஸ்ட் வச்சு போடுற கால்குலேஷன்ஸ், நானாக எதுவும் சொல்லப்பா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து 15%, ஒரு 48 சீட் அவங்களுக்கு அலாட் பண்ணுற சீட்ஸு, அவங்க பொது பிரிவில் போய் எடுக்கிற சீட் ஒரு 12 சீட்டு, மொத்தமாக 60 சீட் கிடைக்குது. அப்போ 60 ரேங்க் பார்த்திங்கன்னா 222 கட் ஆஃப் மார்க்ஸ் வருது. எஸ்சிஏக்கு வந்து 3%, ஒரு 10 சீட்ஸு, அவங்க பொது பிரிவில் எதுவுமே எடுக்கலைங்கிறனால 10 சீட்ஸு, 10 ரேங்க் எஸ்சிஏவில் இருந்தால் கிடைக்கும். அப்போ 221. எஸ்சிக்கும் எஸ்டிக்கும், எஸ்சிக்கும் எஸ்சிஏவுக்கும் ஒரே ஒரு மார்க் தான் டிஃப்ரென்ஸ். எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 1%, அப்போ 3 சீட் கிடைக்குது. அப்போ ரேங்க் 3 இருக்கும்போது எஸ்டி வந்து 249. இதுலேயும் பாருங்கள், எஸ்டி வந்து எதை விட அதிகமாக இருக்குது உங்களுக்கு, எஸ்சியை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சம் டிஃப்ரென்சஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் யூ கேன் சீ தட். நான் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருங்கிறத அப்படியே கோ த்ரூ பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்லைடை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஸ்லைட், ஓகேவா? அடுத்தது ப்ரைவேட் காலேஜஸ். இது வந்து நியர் பர்ஃபெக்ஷன் கால்குலேட் பண்ணிட முடியும். ப்ரைவேட் காலேஜஸில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இதை கால்குலேட் பண்ணுறது, எதை எடுத்ததுக்கப்புறம் எந்த ப்ரைவேட் சீட் எடுப்பாங்க? ஸோ நம்ம என்ன அச்சீவ் பண்ணிக்கிட்டோன்னா, கம்ப்ளீட்டாக எல்லா கவர்மெண்ட் சீட்டையும் எடுத்ததுக்கப்புறம் ப்ரைவேட் எடுப்பாங்க. ஓசியில் அதை எப்படி, முன்னாடி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது, இவ்வளோ ரேங்க்குள்ளே எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்களோ பிசி எம்பிசிங்கிறத பொறுத்து. ஸோ நம்ம ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ணி
கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். பட் 7.5% ஆஃப் 1587 சீட்ஸ், அதாவது என்னென்னா 65% ஆஃப் ப்ரைவேட் காலேஜ் சீட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து நான் மைனாரிட்டினா 65, மைனாரிட்டினா 50% தான். அந்த 50ல 7.5% அப்படி எடுக்கும்போது 128 சீட் வந்துச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, அதை வச்சு ஒரு நியர்பை கால்குலேஷன்ஸ் பண்ணோம். ஓசிக்கு அதே மாதிரி எந்த சீட்டுமே கிடையாது, ஓசி சீட் இல்லைங்கிறனால பிசி வந்து ஒரு 51 சீட் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ அவங்களோட கட் ஆஃப் வந்து 231 இருந்தால் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கும். பிசிஎம் கட் ஆஃப் வந்து 219. அதே மாதிரி எம்பிசி பார்த்தீங்கன்னா ஒரு 37 சீட் அவங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் கிடைக்குது, அது 245. ஸோ இதெல்லாமே அப்ராக்சிமேட். கவர்மெண்ட் காலேஜ் நியர் பர்ஃபெக்ஷன், இதில் நிறையா டிவியேஷன்ஸ், கொஞ்சம் டிவியேஷன்ஸ் வரலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து ஒரு 27 சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு 190 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு கிடைக்கும். எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மி தான், 6 சீட்டு, இப்போ 196 கட் ஆஃப் வரலாம். எஸ்டிக்கு ஒரே ஒரு சீட்டு, 232, சரியா? கேட்டகரி ரேங்க் 4 இருந்ததுன்னா கிடைக்கும். ஸோ என்னென்னா இந்த சீட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வேரியேஷன்ஸ் வந்து நிறையா வருது. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த ப்ரைவேட் காலேஜ் சீட்டுங்கிறது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரலாம், பட் கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான மார்க் இருக்குது. இதை தான் கட் ஆஃப். இது வந்து ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிறாரு. சார் ப்ரைவேட் காலேஜில் கிடைச்சா என்ன ஆகும்? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து எல்லா ஃபீஸையும் ப்ரைவேட் காலேஜில் இருந்தாலும் ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து எல்லா ஃபீஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடமே அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, அதை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து ப்ரைவேட் காலேஜிலும் தைரியமாக நீங்கள் சீட் எடுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு அசம்ஷனில் தான்ப்பா சொல்கிறேன். ஸோ என்னென்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது கவர்மெண்ட் காலேஜுக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 7.5 கொடுத்தாச்சு, ப்ரைவேட் காலேஜுக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுத்தாச்சு. கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சீட்டை நல்லா எடுங்க. ஸோ சீட்டை எடுத்துகிட்டு நல்ல மெடிக்கல் காலேஜ் போகிற எல்லாருக்கும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பில் என்னோடய விஷஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளோட கிளாசிக் நீட் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இதுக்கு வந்து காலேஜ் வைஸ் கட் ஆஃப் வந்து காமனில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.